ஸோ மெடிடேஷன் நம்ம எதுக்காக பண்ணுறோம், நமக்காக நல்ல நமக்காக தானே பண்ணுறோம். ஸோ நம்ம சாப்பிட்றோன்னா நமக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ உடல் பராமரிப்பதற்காக நம்ம உணவு உட்கொள்கிறோம் இல்லையா. ஸோ டிஃபன் நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்க தானே டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா. ஸோ அது வந்து உடலுக்கு வந்து நம்ம டெய்லி குளிக்கிறோம் இல்லையா, டெய்லி எல்லாம் குளிச்சிங்களா, எல்லாம் குளிச்சிங்களா. ஸோ நம்ம டெய்லி குளிக்கிறோம் இல்லையா, துணி புதுசாக துணியெல்லாம் மாற்றுறோம். அதே மாதிரி மனசை சுத்தப்படுத்தணும். ஸோ நம்ம உடம்பை எப்படி சுத்தப்படுத்துகிறோம், தண்ணியில் சுத்தப்படுத்துகிறோம். தண்ணி சோப்பு எல்லாம் போட்டு ஷாம்பு எல்லாம் போட்டு குளிக்கிறீங்க இல்லையா. ஸோ உடலை தூய்மையாக வைக்குது. ஸோ மனசை தூய்மையாக வைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, மெடிடேஷன். ஸோ மனசை தூய்மையாக வைக்கிறது மெடிடேஷன் பண்ணணும். ரெண்டாவது பொறாமல் இருக்கக்கூடாது, அடுத்தவன் மேலே பொறாமல் இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, தேவையில்லாத விருப்பம் இருக்கக்கூடாது. மதம், அதாவது ஒரு மேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க மதம், ஆறு விஷயத்தை நம்ம வந்து விடணும். என்னது நான் சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, காமம், அதாவது தகுதி இல்லாமல் விருப்பப்படுறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், தகுதி இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு விருப்பப்படக்கூடாது இல்லையா. தகுதி இருந்த விஷயம், நமக்கு தகுதி இருந்துச்சுன்னா அந்த பதவிக்கு ஆசைப்படலாம். தகுதி இல்லாமல் நம்ம வந்து ஒரு பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, இல்லை வேறு எதுக்கோ ஆசைப்படக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் என்னது, குவாலிஃபிகேஷன், தகுதி. ஸோ தகுதி முக்கியம். அதனால் காமம்னா தேவையில்லை. இப்போ வந்து மர்சிடிஸ் கார் வாங்கணும்னு யாரும் எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்குது, பெரிய கோடீஸ்வரர்கள் பயன்படுத்தக்கூடிய மர்சிடிஸ் கார் அப்படின்ற ஆசை இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அது தகுதி நமக்கு இருக்கணும் இல்லையா. அதுமாதிரி தகுதி, முதல்ல தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லையா. எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க ஐஏஎஸ் ஆகணுன்ற. ஸோ நம்ம என்ன வளர்த்துக்கணும், தகுதி வளர்த்துக்கணும். எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க சில பேர், எஸ் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க சில பேர். ஸோ எஸ், ஸோ என்ன என்ன வளர்த்துக்கணும் அதுக்கு, எஸ் இங்கிலீஷில் குவாலிஃபிகேஷன், தகுதி வளர்த்துக்கணும். ஸோ தகுதி வளர்த்துக்கிட்டதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை விருப்பப்படுறோன்னா, தகுதி இருந்தால் தான் நம்ம விருப்பப்படணும். தகுதி இல்லாமல் விருப்பப்படக்கூடாது. நான் ஆகாயத்துலேருந்து குதிக்கிறேன்னு விருப்பப்படக்கூடாது, இட்ஸ் பேட் இல்லையா. ஆகாயத்துலேருந்து பறவை குதிக்கலாம், பறவை குதித்தா அது வந்து பறக்கலாம், மனுஷன் குதிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம தகுதி இல்லாமல் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படக்கூடாது. ஸோ பறவைக்கு அந்த தகுதி இருக்குது, பறவை தான் பறக்க முடியும், மனுஷன் பறக்க முடியாது. ஸோ அதுக்கு அந்த தகுதி இருக்குது, பறக்கிற தகுதி பறவைக்கு இருக்குது, நமக்கு இல்லை. ஸோ நமக்கு என்ன தகுதி இருக்கோ நம்ம அதை தான் ஆசைப்படணும் ஃபஸ்ட் இல்லையா. ஸோ ரெண்டாவது காமம், குரோதம், கோபம். எவ்வளோ பேர் அப்பா அம்மா திட்டுறீங்க, எவ்வளோ பேர் திட்டுறீங்க, எவ்வளோ பேர் திட்டு வாங்குறீங்க, எல்லோரும் திட்டு வாங்குறீங்க. உங்கள் அப்பா அம்மா கூட நீங்கள் சொல்லிக் கொடுங்க கோபப்படாதீங்க அப்படின்னு. நீங்கள் மெடிடேஷன் நீங்கள் கற்றுக்குறீங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க கோபப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காமம், தகுதி இல்லாமல் விருப்பப்படக்கூடாது. ரெண்டாவது கோபப்படக்கூடாது, தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக நாலு பேர் நல்லது சொல்லணுன்றதுக்காக நம்ம சில டைமில் கோபப்படலாம். இப்போ சார் கூட கோபப்படுறாரு, ஸோ அவர் நமக்கு நல்லது செய்ய நம்ம நல்லதுக்காக அவர் கோபப்படுறாரு. ஸோ அவர் நல்ல விஷயத்துக்காக நம்ம கோபப்படலாம். ஸோ தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது. பையன் பென்சில் எடுத்துட்டான், பேனா எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கத்தக்கூடாது, அவங்கள்ட்ட பொறுமையாக கேட்கலாம். தேவையில்லாமல் அடுத்தவன் பொருள் எடுக்கக்கூடாது, அடுத்தவன் பொருள் வந்து தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது. அவனுக்குன்னு என்ன கொடுத்துருக்கோ அதுதான் எடுத்துக்கணும். ஸோ காமம், கோபம், தேவையில்லாமல் கோவப்படக்கூடாது யாருக்கு மேலேயும். ஒரு நல்ல விஷயத்துக்காக கோவப்படலாம், பட் தேவையில்லாமல் அன்னெசரி கோவப்படக்கூடாது. நிறைய காரசாரமாக சாப்பிட்டிங்கன்னா கோபம் அதிகமாக வரும். எவ்வளோ பேர் நிறைய ஸ்பைசி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, காரசாரமாக யார் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா கோபம் வரும், அதிகமாக காரம் சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக கோபம் வரும். உணவு, நீங்கள் சாப்பிட்ற உணவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குணங்கள் அமையும். அதனால் நீங்கள் படிக்கிற வயசு, நீங்கள் உங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்ள வேண்டும். அது அப்போ தான் நீங்கள் படிப்பு நல்லா வரும். அதேமாரி நல்ல குணங்களும் வரணும், படிப்போட குணமும் இருக்கணும், படிப்போட பணிவும் இருக்கணும்.
ஸோ படிப்பு இருக்குது, கூடவே பணிவும் வரணும். நல்ல குணங்கள் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும், நல்ல நல்லவங்க கூட சேரணும், நல்லவங்க கூட பழகணும், நல்லதே கேட்கணும், நல்லதே பார்க்கணும், நல்லவங்க கூட சங்கம் வச்சு பேட் அசோசியேஷன் வச்சு விட்டுறக்கூடாது, விட்டுறணும். பேட் அசோசியேஷன் வைக்கக்கூடாது, புரியுதா? காமம், கோபம், அப்புறம் பேராசை, பேராசைப்படக்கூடாது. இப்போ நிறைய பேர் வந்து குலாப் ஜாமுன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 10-15 குலாப் ஜாமுன் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? இந்த பையன் ஸ்வீட் சாப்பிட்ருக்கான் போல நிறைய. ஸோ நிறைய குலாப் ஜாமுன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய குலாப் ஜாமுன் சாப்பிட்றீங்களா? அதிகமாக பேராசைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்க குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்றது, நமக்குன்னு இருக்கிறத வந்து நம்ம சாப்பிடணும். அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, பேராசை பேராசைப்படக்கூடாது, சரியா? எல்லாத்தையும் நானே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, புரியுதா? இப்போ வீட்டில் அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்கீங்க, எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடணும். இப்போ கிளாஸ்மேட்ஸ் இருக்கீங்க, எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் தான் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், அவன் எப்படியான போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ உங்கள் நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணுறத கற்றுக்கணும், மற்றவங்கள நம்ம வந்து கேர் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இப்போ பேரண்ட்ஸ் உங்களுக்கு கேர் பண்ணுறாங்க, உங்களுக்காக கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து உங்கள் தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் கிளாஸ்மேட்ஸுக்கும் ஷேர் பண்ண கற்றுக்கோங்க, நெய்பர்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண கற்றுக்கோங்க, புரியுதுங்களா? பேராசை, ஸோ பேராசை இருக்கக்கூடாது. பேராசைனா நானே எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன், நானே எல்லாத்தையும், நானே எல்லா துணிமணி எனக்கு தான் எல்லாம் வேணும், நானே எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், விலங்குகளுக்கு, ஈவன் பேர்ட்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அனிமல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், நெய்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும், கிளாஸ்மேட்ஸுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். எல்லாருக்குமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். பேராசைப்படக்கூடாது, நானே எல்லாத்தையும் சாப்பிட்ருவேன், நானே எல்லாத்தையும் அனுபவிப்பேன், நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ காமம், குரோதம், லோபம், பேராசை, மோகம்னா என்ன, ஒரு தவறான விஷயத்து மாதிரி நம்ம வந்து பார்த்து இதாகிடும். இப்போ உண்மையான ஒரு பொருள் மேலே நம்ம வந்து ஆசைப்படலாம், ஒரு தவறான விஷயத்து மேலே நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது, புரியுதுங்களா? உண்மை பொய் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது, உண்மையான விஷயமா பொய்யான விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஸோ லஞ்சம் வாங்குறது, இப்போல்லாம் நிறைய பேர் லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து அவன் வந்து வாட் எவர் மணி இஸ் கம்மிங் அது ஓகே, அவன் வந்து ராங் ரூட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறான். அடுத்தவங்கள பொருளை ஆசைப்படுறான், அதுதான் மோகம். அடுத்தவன் லேண்டு, இப்போ அந்த லேண்டு வேறவங்க தான் இருக்கும், அந்த லேண்டை நீங்கள் வந்து எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ காஷ்மீர் எடுக்கணும்னு நினச்சாங்க, காஷ்மீர் வந்து இந்தியாவோட லேண்டு, அதை வந்து பாகிஸ்தான்காரங்க எடுக்கணும்னு நினச்சாங்க, அது ராங் இல்லையா? நம்ம லேண்டை வந்து அடுத்தவங்க எடுக்க நினைக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மோகம். அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, அடுத்தவன் பதவி மேலே கூட ஆசைப்படக்கூடாது. அவனுக்குன்னு பதவி கிடச்சிருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி பதவி கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறாங்க, அவன் இப்போ அரசியல்வாதிக்கு நிறைய பேர் சொல் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவன் வந்து இந்தமாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க, புரியுதுங்களா? காமம், குரோதம், லோகம், மோகம். மோகம், மோகம்னா என்ன, அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுறது. இப்போ பதவி மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ, அடுத்தவங்க மனைவி மேலே ஆசைப்பட்டதுனால ராவணன் அடிஞ்சான். ராவணன் எவ்வளோ பேர் தெரியும், ராவணன் ஏன் ரைட் ஏன் லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறீங்க? ஸோ அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டவன் என்ன ஆகும், என்ன ஆகும், அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்பட்ட என்ன ஆகும், பனிஷ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா? அடுத்தவன் பொருள் எடுத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காத? இந்த பையனோட பெண் நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு ப்ராப்ளம் தானே? அதனால் அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க யூஸ் பண்ணுங்கள், கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம அடுத்தவன் பொருளை யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? அவங்க பர்மிஷன் யாரோட அடுத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வண்டியோ புக்ஸோ கூட அவ்வளோதான், புக்ஸு ட்ரெஸ்ஸு கூட அவ்வளோதான், ட்ரெஸ்ஸோ புக்ஸோ அல்லது கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று, மொபைல் கூட அவ்வளோதான்,
அப்பாவோட பர்மிஷன் இல்லாமல் அப்பா மொபைல் எடுத்துடுறது அப்படி பண்ணக்கூடாது. அப்பாவோட பர்மிஷன் கேட்டு தான் எடுக்கணும். அந்த மாதிரி பணம் கூட எடுதான், அடுத்தவங்க பர்மிஷன் எல்லாம் பணத்தை எடுத்துடுறது. அப்பாவோட பர்மிஷன் இல்லாமல் அப்பா பையில் பணத்தை எடுத்துடுறது எவ்வளோ பேர் பண்ணுறீங்க? அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாமல் அப்பா வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துடுறீங்க எவ்வளோ பேர் எடுக்கிறீங்க? அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. காமம், குரோதம், லோபம், மோகம். மோகம்னா அடுத்தவங்க பொருள் மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது, அடுத்த பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. அது மண்ணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம். நிறைய பேர் தங்கத்தை போடணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் தங்கத்தை போடணும்னு நினைக்கிறாங்க. மோகம், மயக்கம் இருக்கக்கூடாது. மயக்கம், மயக்கம் போதை மருந்து சாப்பிட்றாங்க இல்லையா, மயங்கி போயிடுறாங்க. வண்டி ஓட்டுறப்போ அங்கேயே விழுந்துருவாங்க. வாகனம் ஓட்டுறப்போ வந்து இன்டாக்சிகேஷன், போதை மருந்து சாப்பிடக்கூடாது. போதை மருந்து சாப்பிட்டீங்கன்னா மயங்கிடுவீங்க, மயங்கிட்டிங்கன்னா வண்டி ஓட்ட முடியாது. இப்போ நிறைய வாகன விபத்து நடக்குது, காரணம் வந்து அவங்க போதை மருந்து சாப்பிட்றாங்க. இப்போ கவர்மெண்ட்டே அரசாங்கமே நடத்துது, அரசாங்கமே மதுபான கடைகளை தடுத்து நடத்துது. ஸோ அது வந்து மக்கள் வந்து மயங்கி போயிடுறாங்க, சாப்பிட்டு அந்த போதை மருந்து சாப்பிட்டு மயங்கி போயிடுறாங்க. வண்டி ஓட்டுறப்போ வந்து எங்கேயாவது விழுந்துடுறாங்க. வாகன விபத்து நடக்க காரணம் வந்து அதிகமான போதை மருந்து உட்கொள்வது தான். ஸோ மயக்கம் வருது, போதை மருந்து சாப்பிட்டீங்கன்னா மயக்கம் வரும். அதனால் போதை மருந்து சாப்பிடக்கூடாது. காஃபி டீ எவ்வளோ பேர் குடிக்கிறீங்க? ஸோ காஃபி டீ கூட ஒரு விதமான ஒரு இன்டாக்சிகேஷன் தான். அது கெஃபெனைன்னு ஒன்று இருக்கும் அதில். ஈவன் காஃபி டீலெல்லாம் கூட நிறைய, அது ஒரு விதமான போதை மருந்து, அது பேசிக்கான போதை மருந்து. அதோட அதிகமான போதை மருந்து வந்து இந்த கவர்மெண்ட்டே நடத்துது இப்போது, புரியுதுங்களா? ஸோ இன்டாக்சிகேஷன் ஏதாவது பேர் சொல்ல முடியுமா? போதை மருந்து ஏதாவது பேர் தெரியுமா? போதை மருந்து கவர்மெண்ட்டே நடத்துது கடையை இப்போ, என்ன பேர் சொல்லுங்க? கவர்மெண்ட்டே ஒரு கடையை நடத்துது போதை மருந்து கடை. யார் சொன்னது? வெரி குட். ஸோ கவர்மெண்ட்டே நடத்துது, பெரு பெருக்கு ஏற்றி நடத்துறாங்க. அது வந்து இட் இஸ் ராங். ஸோ அரசாங்கம் வந்து அதே நடத்துது. மயக்கம், நம்ம வந்து போதை மருந்து சாப்பிட்டோம்னா மயங்கிடுவோம், அதனால் போதை மருந்து சாப்பிடக்கூடாது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம். மதம்னா என்ன? பைத்தியக்காரத்தனம். இப்போ வந்து மதம் பிடிச்ச யானைன்னு சொல்கிறோம் இல்லையா, எவ்வளோ பேர் தெரியும் மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும்? மதம் பிடிச்ச யானை, எஸ். ஸோ மதம் பிடிச்ச யானை வந்து அது மேட்னஸ் வாங்க இங்கிலீஷில், அது வந்து ஒரு அது ஒரு பைத்தியக்காரத்தனம் சொல்லுவாங்க. இவன் பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. கிண்டல் பண்ணுறீங்கள, எவ்வளோ பேர் திட்டுறீங்க? பேரண்ட்ஸை கூட திட்டுறீங்களா? நிறைய பேர் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கடா இவனுக்கு அப்படின்னு. அந்த அது பைத்தியக்காரத்தனம்னா மதம் பிடிச்சிருக்குன்னா மேட்னஸ், மேட்னஸ்னா ஒரு பற்றுதல். எனக்கு வேணும்னா எனக்கு வேணும் அடம் பிடிக்கிறாங்க. எவ்வளோ பேர் அடம் பிடிக்கிறீங்க? எவ்வளோ பேர் அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறீங்க? எனக்கு வேணும்னா எனக்கு வேணும், சைக்கிள் வேணும், என் சைக்கிள் வேணும் இல்லை என் ட்ரெஸ் வேணும், நிறைய பேர் அடம் பிடிக்கிறீங்க. நிறைய பேர் அடம் பிடிக்கிறீங்க, அடம் பிடிக்கிறாங்க. நிறைய பேர் அடம் பிடிக்கிறீங்க, எனக்கு வேணாம் வேணான்ட்டு அடம் பிடிக்கிறீங்க. அது ஒரு மேட்னஸ். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், பொறாமை பிடிச்ச ஒரு விலங்கு சொல்ல முடியுமா யாராவது? பொறாமை பிடிச்ச ஒரு விலங்கு அல்லது ஒரு நரியா? பொறாமை பிடிச்சதா? சிங்கமா? ஓகே, நெக்ஸ்ட். பொறாமை பிடிச்சது ஏதாவது சொல்லுங்க. எக்ஸாம்பிள் ஃபார் என்வியஸ்னஸ், பொறாமை பிடிச்சதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. புலி. ஓகே, வேற டீரா? பாம்பு? பாம்புக்கு பொறாமை இருக்கா இல்லையா? பாம்புக்கு பொறாமை இருக்கா இல்லையா? எலிஃபண்ட், லயன் பொறாமை. ஸோ மனுஷனுக்கு இருக்கா இல்லையா பொறாமை? ஸோ உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? பொறாமை பிடிச்சவங்களை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? பாம்பு வந்து பொறாமை பிடிச்சிது.
நீங்கள் கிட்ட போனீங்கன்னா அது கடிச்சிடும், அது நீங்கள் எதுவுமே பண்ணலாம் கூட கடிச்சிடும். அது அந்த மாதிரி பாம்பு அதோட நேச்சரே அது வந்து பொறாமை பிடிச்சிது இயற்கையாக, அது ஒரு அதோட நேச்சர் என்வியஸ்னஸ் பொறாமை. பாம்புன்றது வந்து யாரும் உள்ளே சேர்க்க மாட்டான், வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, கேட்டு உள்ளே நாய் வச்சுருவாங்க, புரியுதுங்களா? ஆனால் ஒரு கோயில்கிட்ட நாய் வைக்க மாட்டாங்க. கோயில் வந்து எல்லாரும் வரலாம் இல்லை, அது அப்புறம் பேசலாம். ஸோ கோயிலுக்கிட்ட யாரும் நாய் வைக்க மாட்டாங்க, வீட்டில் தானே நாய் வைக்கிறீங்க. ஸோ வீட்டுக்கிட்ட நாய் வைக்கிறீங்கன்னா என்னது, உள்ளே யாரும் சேர்க்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம், யாரும் உள்ளே வரக்கூடாதுன்றது. அது அது ஒரு பாதுகாப்புக்காக நம்ம வைக்கிறோம். ஆனால் வந்து அதே மாதிரி கெஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டில் சேர்க்கணும், கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா வீட்டில் சேர்க்கணும், புரியுதா? கெஸ்ட்டுங்க வர்றாங்க வரக்கூடாதுன்றதுக்காக சில பேர் வச்சுருப்பாங்க. அடுத்தவங்க நல்லா முன்னேறிட்டு வர்றான், நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டான், இந்த பையன் நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டான், இவனை வந்து மட்டம் தட்டிடணும்னு நினைக்கக்கூடாது. இவனை என்கரேஜ் பண்ணலாம், நீங்களும் அவனை பார்த்து கற்றுக்கலாம், புரியுதா? ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டான், அவன் நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டான் அப்படின்ட்டு அவன் மேலே பொறாமல் படக்கூடாது. சரி, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சான், தகுதி இருந்தது, அவன் மார்க்ஸ் கிடைச்சிது, அதனால் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். நம்ம வந்து அதை பார்த்து கற்றுக்கணும், அடுத்தவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும், அடுத்தவங்க மேலே பொறாமல் படக்கூடாது. கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து நம்ம விளையாடுறப்போ வந்து ஒரு போட்டி தான், ஒரு போட்டியாக நம்ம நினைக்கணும், அதை வந்து பொறாமல் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. கிளாஸில் நம்ம ஒரு காம்படிஷன் இருக்கிறோம், ஒரு காம்படிஷனில் எல்லோரும் கலந்துக்கோங்க, இட் இஸ் குட். ஆனால் வந்து அவன் அதிகமாக எடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பொறாமல் படக்கூடாது. ஸோ நம்ம வந்து நான் ஆறு விஷயம் சொன்னேன், ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால், ரிப்ளை பண்ண முடியுமா? ஆறு விஷயம் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு. என்னென்ன சொன்னேன்? அப்புறம் காமம், ஒரு ஒருத்தர சொல்லுங்க. நான் என்ன ஆறு விஷயம் சொன்னல, என்ன சொல்லு நெக்ஸ்ட். நான் ஆறு விஷயம் சொன்னேன் இப்போ சொல்லு.